இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடாபியின் பாலியல் சித்திரவதையால் பெண்கள் பலர் தவித்து வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் சமையல்காரர் ஒருவர் மூலம் இப்போது அம்பலமாகி இருக்கிறது. கொல்லப்பட்ட லிபிய முன்னாள் அதிபர் கடாபி செக்ஸ் விஷயத்தில் மிகவும் பலவீனமானவர் என்றும் தினமும் 4 அல்லது 5 பெண் பாதுகாவலர்களுடன் உடலுறவு கொண்டதாக அவருடைய சமையல்காரர் பைசல் என்பவர் தெரிவித்திருக்கிறார். பல பெண்கள் வேலை முடிந்ததும் நேராக மருத்துவமனைக்கு தான் போவார்களாம். அந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வாராம் கடாபி. 42 ஆண்டுகளாக லிபியாவை ஆண்ட கடாபியை சுற்றி எப்போதும் ஃபுல் மேக்கப்புடன் பெண் பாதுகாவலர்கள் இருந்தனர். அவருக்காக குண்டடிப்பட்டு இறந்த பாதுகாவலர்களும் உண்டு. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடாபியின் பெண் பாதுகாவலர்கள் பற்றி அவரிடம் 7 ஆண்டுகளாக சமையல்காரராக இருந்த பைசல் கூறியது என்னவென்றால், கடாபி ஒரு செக்ஸ் பைத்தியம், அவரால் உறவு வைக்காமல் இருக்க முடியாது. தினமும் 4 முதல் 5 பெண் பாதுகாவலருடன் உறவு வைத்துக் கொள்வார். அது அவருக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிவிட்டது. தினசரி அந்த பெண் பாதுகாவலர்கள் அவருடைய அறைக்கு செல்வார்கள். அவருடன் உடலுறவு வைப்பார்கள். அதன் பிறகு முகம் சிவந்து வெளியே வருவார்கள். அவர்கள் அனைவருமே கடாபியுடன் உறவு வைத்துள்ளனர். கடாபியுடன் யார் மிகவும் ஒட்டி உறவாடுகிறார்களோ அவர்களுக்கு பங்களா கட்டுக்கட்டாக பணம் கிடைத்தது. அவர்கள் கடாபியுடன் உறவு வைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தவுடன் நேராக மருத்துவமனைக்கு தான் செல்வார்கள். காரணம், அவ்வளவு உள்காயம் ஏற்பட்டிருக்கும். மேலும் கடாபி ஆண்மையை தக்க வைத்து கொள்ள ஏகப்பட்ட மருந்துகளையும் சாப்பிட்டு வந்துள்ளாராம். இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று கடாபியுடன் நெருக்கமாக இருந்த உக்ரைன் நாட்டு நர்ஸ் அவ்வப்போது கடாபிக்கு எடுத்து கூறுவாராம். ஆனாலும் அதை கண்டுகொள்ளவில்லையாம் கடாபி. லிபியாவில் புரட்சி வெடித்த பிறகு தலைமறைவாக இருந்த கடாபியை கடந்த 20 அக்டோபர் அவருடைய சொந்த ஊரான சிர்டேவில் வைத்து போராளிகள் கொன்றனர். அவருடைய உடலை அனைவருக்கும் தெரியும்படி அடக்கம் செய்தால் அந்த இடத்தை யாராவது வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடுவார்கள் என்பதற்காக ரகசிய இடத்தில் அடக்கம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடாபி நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்தை நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.